Hello friends, welcome to Gomathi's Kitchen. Ine nama paaka pora recipe pathinga appadina mangai season aarambichiruchu illaya adhu vandu mukkiyama oorga mangal la pa kadaikka aarambichirukom andha mangaya vachi nalla oru superana taste la kalyana pandi oorga eppadi seiyalangiradha paakalam adhavadhu pathinga instant ah seiyakoodiya mangai oorga indha oorga vandu neenga veliyila oru 5 naal varaikkum store pannikalam kettu pogama irukum idhuve neenga fridge la kanadi bottle la pingan bottle la vechikittinga appadina oru 3 maasam varaikkum kettu pogadhu romba nalla superana taste la irukum ungalku இதே மாதிரி நம்ம சேனல்ல ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரியான ஒரு மாங்காய் ஊறுகாய் தக்காளி ஊறுகாய் இதெல்லாம் நம்ம சேனல்ல போட்டுக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துக்கிறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்ப வாங்க இந்த உடனடி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு ஊர்கா பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல 1 கிலோ அளவுக்கு கொஞ்சம் புளிப்பா இருக்கிற மாங்காயை எடுத்துக்கறேன். உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைக்குதோ வாங்கிக்கலாம். இத நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாம நல்லா தடச்சிடுங்க. தடச்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பீசா வந்து நறுக்கி எடுத்துட்டு வந்தறலாம். இப்ப பாத்தீங்கன்னா மாங்காய் எல்லாத்தையுமே நல்லா நறுக்கி எடுத்துக்கறேன். கல்யாண பந்தி ஊர்கா பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா தான் நறுக்கி இருப்பாங்க. ரொம்ப பெருசா நறுக்கி எடுக்க மாட்டாங்க. இது கட் பண்ணினதோட அளவு ஒரு 5 கப் அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த ஊறுகாய்க்கு நம்ம ஸ்பெஷலா ஒரு பொடி அரைக்கணும் அதுக்கு வந்து ஒரு பானை சூடு பண்ணிட்டு இதுல ஒரு முக்கால் டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே பாத்தீங்கன்னா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்ப வந்து ஒரு மிதமான தீயில போட்டுக்கிற கடுகு நல்லா பொரியணும் வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா செவந்து வறுபடணும் கருகிட கூடாது ஒரு மிதமான தீயிலே வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா போட்டுக்க கடுகு நல்லா பொரியறப்ப நிறம் மாறி இருக்குது தெரியுது. இன்னுமே வந்து நல்லா பொரியணும் அந்த வெந்தயமும் செவக்கணும். எந்த அளவுக்கு பொரிய விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஊர்காவோட அந்த வாசனை நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு செவந்துருச்சு. இத வந்து ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். ஏனா அதுலயே வச்சிருந்தானோ panல இருக்கிற சூட்டுக்கு கருகி போய்டும். இப்ப இத நல்லா ஆற விட்டுருங்க. ஆறனதுக்கு அப்புறமா பொடிச்சுக்கலாம். இப்ப நம்ம வறுத்த கடுகு வெந்தயம் நல்லா வந்து ஆறிடுச்சு அத குட்டி ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கறேன் இத நல்லா நைஸா பொடிச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஊர்கா பொடி ஸ்பெஷல் பொடி வந்து பொடிச்சு எடுத்தாச்சு நம்ம ஊர்கா செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இப்ப முதல்ல இந்த மாங்காயில தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் என்கிட்ட இன்னைக்கு வந்து கல்லு உப்பு இல்ல அதனால டேபிள் salt வந்து ஒரு முக்கால் டேபிள்ஸ்பூன்ல இருந்து ஒரு டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுவே உங்களுக்கு கல்லு உப்பு இருந்தது அப்படினா ஊறுகாய்க்கு கல்லு உப்பு ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து தான் இதல சேர்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் நம்ம வந்து 5 கப் நறுக்கின மாங்காய் இருக்கு இல்லையா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவைப்படும் அதாவது 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க என்னோட மிளகாய் தூள் நல்ல காரமா இருக்கும் அதனால 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கறேன் உங்க மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க காரத்தோட அளவை சேர்த்துக்கோங்க இப்ப அடுத்து இதல சேர்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்காய்க்கு ஸ்பெஷல் பொடி அரைச்சோம் இல்லையா அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும் உங்களுக்கு அளவு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அளந்து காட்றேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச பொடி இருக்கு இப்போ இத வந்து ஈரமே இல்லாத ஒரு கரண்டியை வச்சு கலந்து கொடுக்கணும் ஊர்கா செய்யறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா எடுக்கிற பாத்திரமா இருக்கட்டும் நம்ம வந்து கலக்கிற கையா இருக்கட்டும் கரண்டியா இருக்கட்டும் கொஞ்சம் கூட ஈர இருக்க கூடாது ஈர இருந்துச்சு அப்படினா ஊர்கா சீக்கிரமா உங்களுக்கு வீணா போய்டும் இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அத நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாளிக்கிறதுக்கு கட்டி பெருங்காயம் தான் போட போறேன் ஊர்காயை பொறுத்த வரைக்கும் கட்டி பெருங்காய வாசனை நல்லா இருக்கும் ஒரு சின்ன கட்டி எடுத்து பொடிச்சுக்கோங்க சப்போஸ் உங்கள்ட்ட கட்டி பெருங்காயம் இல்ல அப்படினா 1 டீஸ்பூன் பொடி பெருங்காயம் போட்டு நீங்க பொரிய விட்டு சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு பெருங்காயம் இருக்கு இப்ப ஊர்கா தாளிக்கிறதுக்கு ஒரு panல பாதி அளவு எண்ணெய் இப்ப சேர்த்துக்க போறேன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1/3 கப்ல இருந்து 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்க போறேன் ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில தாளிச்சு செய்யறப்ப தான் நல்ல மணமா இருக்கும் இப்ப எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்ப
இப்போ இந்த கடுகு வந்து கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிற கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடி பெருங்காயம்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் மிளகாய் கலக்கிறப்பே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி இல்லை நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா போட்டு கலந்துட்டு உடனே ஊற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கடுகும் பொரிஞ்சிருச்சு, பெருங்காயமும் பொரிஞ்சு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத கருவேப்பிலை இலைகளை போட்டு அந்த பச்சைத்தன்மை இல்லாத அளவுக்கு பொரிய விடுங்க. இப்போ நல்லா வந்து பொரிஞ்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மாங்காயில் சேர்த்துருவோம். இப்போ இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த தாளிப்பு ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து கொடுங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, பாதி அளவு மட்டும்தான் எண்ணெய் சேர்த்து நம்ம ஊறுகாயில் தாளிச்சிருக்கிறோம். மிச்ச பாதி கப்பு எண்ணெய், அதாவது ஒரு கால் கப்பு எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ மொத்தமாக ஒரு கிலோவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு முக்கால் கப்புக்கு எண்ணெய் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊறுகாயெல்லாம் கலந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், உடனே எண்ணெய் தெரியாது. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். இப்போ நான் வந்து மத்தியானம் செஞ்சுருக்கிறேன். உச்சி வெயிலில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். முக்கியமாக வெயிலில் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை துணியை வச்சு மூடிக்கோங்க, தட்டு போட்டு மூடிட வேண்டாம். வேர்வை தண்ணி பட்டு சீக்கிரம் நமக்கு ஊறுகாய் வீணாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு உச்சி வெயிலில் 2 மணி நேரம் தான் வச்சு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா வீட்டில் கொஞ்சம் நேரம் உள்ளே 2 மணி நேரம் வச்சுட்டு மூடி வச்சிட்டேன். இப்போ வீடியோ வந்து நைட்டு தான் உங்களுக்கு எடுக்கிறேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் நல்ல தக தகன்னு பிரிஞ்சு ஊறுகாயும் நல்ல சூப்பராக நமக்கு கிடச்சிருச்சு. இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா நம்ம இப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் நிறைய நாள் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 நாள் வெள்ளை துணி போட்டு மூடி வெயிலில் வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப நாள் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 மணி நேரம் தான் வச்சு எடுத்திருக்கோம் இல்லையா, அதனால் நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5-6 நாள் தான் இந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து கண்ணாடி பாட்டிலையோ அப்படி இல்லைன்னா ஒரு பீங்கான் பாட்டிலில் வச்சுக்கிட்டிங்கன்னா 3 வரைக்கும் கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ஊறுகாய். இதே மாதிரி அளவுகளோட இந்த கல்யாண பந்தி ஊறுகாயை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.